தர்மத்தை பற்றி கிருஷ்ண பரமாத்மா எவ்வளவோ போதித்தும் துரியோதனன் அதர்மத்திற்கு துணை போனான். ஆகவே பாரத போர் நிகழ்ந்தது, தர்மம் வென்றது. அதனை போன்று அதர்மமே சிறந்தது என்று ஆர்ப்பரித்தான் ஒருவன். அவன் கதைதான் இது. முளைச்சு மூணெல்லாம் விடல, அதுக்குள்ள இந்த பய உள்ள கண்ணு எங்க போய் மேயுது பாத்தீங்களா? என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சத்தத்தை காணோம். பின் வானவழியில் மாபெரும் அதிசயம், எட்டு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்றன. சூரியன், சந்திரன், வியாழன், சனி முதலான எட்டு கிரகங்களும் இன்று இரவு 12 மணிக்கு ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்றன. உலகத்தில் ஏதாவது அதிசயம் நடந்தாலும் நடக்கலாம். அப்படி என்னப்பா அதிசயம் நடக்கும்? இந்த உடம்ப வச்சுட்டு ஸ்கூலுக்கு போற பாரு, அதே பெரிய அதிசயம் தாப்பா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், எல்லாம் நல்லா கவனிச்சுக்கங்க. இப்படி வெவ்வேறு திசையில இருக்கிற எட்டு கிரகங்களும் 200 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு இப்படி ஒரே நேர்கோட்டில் சந்திக்குது. எல்லா நாட்டு விஞ்ஞானிகளும் உலகத்துல ஏதாவது மாறுதல் நடக்குமா, ஏதாவது அதிசயம் நடக்குமான்னு தீவிரமா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஏதாவது அதிசயம் நடந்தாலும் நடக்கும். சார் சார், காலையில எங்க அப்பா கூட சொன்னார் சார், உலகத்துல என்னவோ ஒரு அதிசயம் நடக்க போகுதுன்னு. அப்படி என்ன சார் அதிசயம் நடக்க போகுது? நீ வயது உன் பேர என்ன? கல்யாணம் பண்ணிட வேண்டியதான் உனக்கு. பல 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே நிகழும் சூரியன், சந்திரன், வியாழன், சனி முதலான 8 கிரகங்களின் சந்திப்பு இந்த இரவு 12 மணிக்கு ஒரே நேர்கோட்டில் ஏற்படுகிறது. இதன் காரணமாக பருவநிலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுமா என்று உலக விஞ்ஞானிகளால் எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக கடலில் உருவாகும் புயல் வழக்கத்திற்கு மாறாக முதல் முறையாக தரைப்பகுதியில் பூமத்திய ரேகையும் தீர்க்க ரேகையும் சந்திக்கும் இடமான கொல்லிமலையிலிருந்து 21 மைல் தூரத்தில் கடுமையாக உருவாகியுள்ளது. இது ஏன் என்பது விஞ்ஞானிகளுக்கே புரியாத புதிராக இருக்கிறது. குமரா, இந்த இடி, இந்த மின்னல், இந்த ஊழி தாண்டவம், இந்த 8 கிரகங்களின் சேர்க்க, கடவுளே, நான் ஏன் காத்தையே சுவாசிச்சுக்கிட்டு இந்த வயசுலேயும் உயிரோடு இருக்கணும்? உன்னையே சாஸ்திரிக சம்பிரதாயத்தோட வளர்த்தனும், அதுக்கான நேரம் வந்துடுச்சு. என்ன சாமி சொல்றீங்க? தெய்வசக்தி நிலைக்கணும்னா, தர்மம் ஜெயிக்கணும்னா, இந்த உலகமே அமைதியா இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சாமி. இந்த உடல், இந்த உயிர் எல்லாமே உங்களுக்கு சொந்த சாமி, சொல்லுங்க. இங்க இருந்து 21 மைல்ல ஒரு அநாத பிரசவ ஆஸ்பத்திரி இருக்கு. அங்க இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தைய இங்க எடுத்துக்கிட்டு வரணுமா சாமி? அத எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சாமி? நீ போற வழியில நிறைய இடைஞ்சல்கள் இருக்கும், அந்த கடவுள் கிருபையினால நீ அதையெல்லாம் மீறி இந்த உலக அமைதிக்கான அந்த குழந்தையோட திரும்பி வரணும்ப்பா. நான் போறேன் சாமி. இல்லப்பா, இல்ல,
நீ வெற்றியோடு போய் வரணும். அது வரைக்கும் நான் உனக்காக ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப சீரியஸா இருக்கு. நார்மல் டெலிவரி ஆகாது போல இருக்கு. ஆபரேஷன் பண்ணிதா? ஓகே, டு இட். மிஸ் ரேகா, ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அந்த பேஷண்டோட ரிலேஷன் கிட்ட கையை தூங்க மறந்துடாதீங்க. சாரி டாக்டர், அந்த பொண்ணுக்கு ரிலேஷன் யாரும் இல்ல, அனாத போல இருக்கு. ஓகே, ப்ரோசீட். என்ன அறிவு கிட்ட தான பேசிட்டு இருக்க? கோடி கணக்குல சொத்தை வச்சுக்கிட்டு வாரிசே இல்லாம இருக்கேடா. உன் சொந்தக்காரங்களாம் காத்துட்டு இருக்காங்க, நீ எப்ப மண்டைய போட போற, உன் சொத்தெல்லாம் அனுபவிக்கலாம்னு. இந்த பாரு, லட்சுமியை ஒத்துக்கிட்டல, தம் மேலதான் குறை இருக்கு. தனக்கு குழந்தைய பிறக்காது, தங்கிச்சே கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம்டா பெரிய ஏகபத்தி வரது வரை சினிமா டயலாக்ல என் நிலைமை தெரியாம நீ பேசுற. நிலைமை என்ன நிலைமை? இப்ப உனக்கு புரியாது, வயசான தந்திரியும் வாரிசோட அருமையும் பெருமையும். இப்ப என்ன என்ன செய்ய சொல்றேன்? இப்ப சொன்னியே, இது கரெக்ட் சொல்றேன். உனக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல, ஆனா உனக்கு ஒரு வாரிசு வேணும். நீ ஏன் ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்க கூடாது? ஆமா, சொல்ல வந்துட்டான் பாரு. நீ சொல்ற மாதிரியே ஒரு குழந்தைய தத்தெடுத்து பாசத்தோட வளர்க்கறோம்னு வச்சுக்க. வயசான காலத்துல அந்த குழந்தைய கதி நினைக்க நேரத்துல அதனை உழுதல பாம்பா வந்து, ஐயா சாமி வறுமையில குழந்தைய தத்து கொடுத்தோம் திருப்பி கொடுங்கன்னு கேட்டா எங்க மனசு என்ன பாடுபடும்? ஓஹோ, இதுதான் உன் பயமா? நீ கவலை விடு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரசவ ஆஸ்பத்திரி இருக்கு, அதுல என்னோட ஃப்ரெண்ட் தான் சீஃப் டாக்டரா இருக்கான். அங்க இருந்து ஒரு அனாத குழந்தைய தத்து எடுத்து கொடுத்தாங்க வச்சுக்க, பெற்றவங்களே வந்தா கூட யாரும் கொடுத்தவங்க விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. என்னடா கதை விடுற? உண்மையை சொல்றா லட்சுமி, நீதான் உனக்கு எடுத்து சொல்லேமா? நான் என்ன சொல்றேன், எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஓகே ஓகே, ஐ அக்ரி. ஆமா, எந்த குழந்தை, எந்த ஆஸ்பத்திரி, என்னைக்கு போலாம்? இப்பவே போகலாம். இன்னைக்கு தான் எட்டு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இணையதான். உலக மக அதிசயமா, நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு கூட பெரிய அதிசயமாச்சே. அதனால இன்னைக்கே போய் உன்னுடைய வாரிசை தத்து எடுத்துக்கிடுவோம். இன்னைக்கு இவ்வளவு மழை பெய்து பாருங்க டாக்டர், இவ்வளவு பயங்கரமான மழைய என் லைஃப்ல நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. என்ன டாக்டர் இதெல்லாம்? கெட்டு போய் கிடக்குது, அனாத குழந்தைகளுக்காக வந்த பரிசு பொறுத்து. டாக்டர் டாக்டர், ஆண் குழந்தை பிறந்திருக்கு, எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த பொண்ணு இறந்து போச்சு டாக்டர். ஓ காட், ஏற்கனவே 12 அனாத குழந்தைங்க இருக்கு, இதோட சேர்த்தா 13 இருக்கிறதையே காப்பாத்த நம்மால முடியல. ஹலோ, நான் மாணிக்கம் பேசுறேன்டா. ஏ, நான் ஜெயல் தானே பேசுறேன். என்ன விஷயம்? என்ன குழந்தையா? ஏண்டா உனக்குதான் ஏற்கனவே ஒரு பொம்பளை புள்ள இருக்குது இல்ல? எனக்கு இல்லடா, ராஜாராமுக்கு. ராஜாராமுக்கா? ஓஹோ, கோட்டீஸ்வர குடும்பம் இல்ல? ஜேம்ஸ், யாருமே இல்லாத அனாத குழந்தையா வேணும். என்ன பின்னால இந்த தொந்தரவு வந்துடக்கூடாது பாரு. பொருத்தமான குழந்தை ஒண்ணு இருக்கு, கவலைப்படாத. சொந்தம்னு சொல்லிக்கி இருந்த பெத்த தாயும் செத்து போயாச்சு. இது யாருமே இல்லாத அனாத குழந்தைடா. சுவாமி,
குழந்தைய வாங்கணும்னே மழை நின்று போச்சே. டாக்டர் டாக்டர், இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஒரு ஆண் கொண்ட. ஆமா, என்ன ஆயிப்பா? அப்பனா? இல்ல, சொந்தக்காரனா? அப்ப குழந்தைய கடத்திக்கிட்டு போய் விக்கிற கோஷ்டியா? டாக்டர், கர்ப்பிணி பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்க்கும் போது யாரும் வரல, அவ செத்ததுக்கு அப்புறம் அவ பணத்தை வாங்கிட்டு போறதுக்கு கூட ஒருத்தருமே வரல, இப்ப மட்டும் எதுக்கே வந்திருக்க? அந்த குழந்தை சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சு, நீ போலாம். சார் சார், அது சேர்ந்த இடத்தையும் சொல்லுங்க சார். காலவடியா விடியானா வர்றாங்க, இவனை இழுத்துட்டு போய் முதல்ல வெளியே தள்ளு. ஒரு குழந்தைய தத்து எடுத்துட்டு இருக்க, ஊரெல்லாம் குட்டி ஓஹோன்னு விழா கொண்டாடி இருக்க, ஆனா சித்தப்ப நினப்பு மட்டும் வரல, அப்படிதானே? ஐயோ இல்ல மாமா, நீங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க. கடல் தாண்டிதான் போனேன், ஆனா கடலோட போயிலயே ஸ்வீகாரம் எடுக்க போறேன்னு ஒரு தபாலியோ தந்திலையோ எனக்கு தெரிவிச்சிருக்க கூடாதா? உனக்கு தெரியுமாமா, இறந்து போன எங்க அண்ணன் ஓ மாமனார், அவர் யாரு தெரியுமா? எந்த குடும்பத்திலிருந்து வந்தாரு தெரியுமா? கோடிக்கணக்கான சொத்துள்ள சமஸ்தானத்துக்கு அதிபதி, அந்த சொத்துக்கு வாரிசு ரெண்டு பேர், ஒண்ணுனா கல்யாணம் பண்ணிக்காமலே ஊர் ஊரா சுத்துறவன், இன்னொருத்தர் எங்க அண்ணன் ராஜேந்திர ரகுநாத விஜயமார்த்தாண்ட பூபதி, அவருக்கு ஒரே வாரிசு இதோ இவர். இவருக்கு வாரிசு ராஜா வாடா, எங்கேயோ பிறந்து கோடிக்கணக்கான சொத்தை நீக்க வந்திருக்கியா, நல்ல யோகக்கார பையடா. ஆமா,
குலங்கோத்திரம் பார்த்தா எடுத்தீங்க. இந்த காலத்துல இதெல்லாம் யாருங்க பாக்குறாங்க? அது சரி, அந்த காலத்து அசாமிங்க நாங்க சோத்து கையால சாப்பிடுறோம், இந்த காலத்து அசாமிங்க நீங்க நொட்டம் கையால தானே சாப்பிடுறீங்க. சித்தப்பா, இவன் என் ஒரே ஃப்ரெண்ட் மாணிக்கம், இந்த குழந்தைய தத்துக்கிறதுக்கு இவன் தான் காரணம், இது இவனுடைய பொண்ணு. மாணிக்கம், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, சந்தையில மாடு வாங்குறது கூட சுழி பாக்குறோம், இது சாதாரண விஷயம் இல்ல. இவன் பிறந்த தேதி கிழமை நேரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. மாணிக்கம், ஜோசியம் பாக்குறதுல சித்தப்பா பெரிய எக்ஸ்பர்ட். ஏன் அலற? படிக்காத மேல சிவாஜி போல இருக்கு. அழகரா, கீழே சௌரியம் தங்கிக்கலாமே? வேண்டாம்ப்பா, எனக்குன்னு கட்டின ரூமே இருக்கு. படிக்கும் போது ஒத்த கால நின்னு பர்மா தேக்கல கட்டணும்னு சொன்னது, 50 வருஷம் ஆச்சு. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் தான் உடஞ்சு போயிட்டேன். பிரபு, முருகா முருகா, ஏதோ சொல்ல நினைக்கிறாரு. இப்ப ஒரு பேசப்படாது, டோன்ட் டிஸ்டர்ப் பிளீஸ். ஏனுங்க ஐயா, செத்துக்கு போட மாட்டார்களே. நேரம் காலம் தெரியாம என்னப்பா பேசுற? பிளாஸ்க் எடுத்துட்டு போய் பால் வாங்கிட்டு வா. Thank you.
ஏய் ராஜாராமா, எப்படி இருக்கான் உன் சித்தப்ப? படுபாவி போய் அப்பவே சொன்னேன், காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான்னு. கேட்டானா? 65 வயசுல 25 வயசு வாலிபர் ஆட்டம் நடந்துகிட்டான். இப்ப கிடக்கிறான். நான் பேசல தாய், நான் பேசல, மூச்சு விட மாட்டேன். என்ன செய்யறது, சின்ன வயசுல இருந்து உன்னாவே வளர்ந்தோம், ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சோம், ஒரே இலையில சாப்பிட்டோம், பழகின தோஷம் மனசு கேட்கல. இது யாரது, உன் பையனா? ஆமா, என் குழந்தைதான். யாருங்க இவரு? யாரு கண்டா? ஊர்ல இருக்க கிளி ஜோசியருங்க, சாமியாருங்க, எல்லாரும் சித்தப்பாக்கு வேண்டிப்பட்டவங்க. இவர் யாரோ? வா வா வா. டாக்டர் வராரு, என்னன்னு கேளுங்க. உன் பேர் என்ன? அஜாவா? மத்தியா, இந்த விரல் துண்டா போச்சு பாரு. இங்க பாரு, தூக்காடி பறந்து போன ஹாஃப் அன் அவர்ல பேசிடுவாரு, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. டாக்டர், ஒண்ணும் பயப்பட வேண்டியது இல்லையா? சிஸ்டர், எந்த காரணத்தை கொண்டு அந்த உள்ள விடக்கூடாது, பி கேர்ஃபுல்.
பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. நான் எப்படி இருக்கேன் பாரு. ஏய் ராஜா, யாரா இந்த சின்ன பொண்ணு? தேவி, எங்க பக்கத்து வீட்டு பொண்ணு. இதுதான் அவங்க அப்பா. சின்ன வயசுல அந்த பொண்ணு எங்க வீட்டுல விட்டுட்டு அந்த ஆள் எங்கயோ சாமியார போயிட்டான். ஓ, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா? ஆமா, எங்க அப்பா தான் அவளை வளர்த்தாரு. 6 மாசத்துக்கு முன்னாடிதான் அவளை ஒரு மிலிட்டரி கேப்டனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. என்ன கூட கூப்பிடல, உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? கட்டின மிலிட்டரி காரண்டா, சுட்ட போறான். கரண்ட் கம்பில கால் போட்டா கைலாசம் போயிருவாங்க. ஏன் கரண்ட் கரண்ட் பயந்து சாகுறீங்க? என் தலை எழுத்து அப்படி ஆயிடுச்சு. எங்க தாத்தாவும் கரண்ட்ல தான் ஷாக் அடிச்சு செத்தான். எங்க அப்பனும் கரண்ட்ல தான் ஷாக் அடிச்சு செத்தான். எங்க ஆத்தாவும் கரண்ட்ல ஷாக் அடிச்சு தான் செத்தாங்க. எந்த சோசியல பாரு, உனக்கு கரண்ட்ல தான் கண்டோம், கரண்ட்ல தான் கண்டோம்னு சொல்றாங்க. என்னென்ன ஒரே கரண்ட் பீலா ஆகுறீங்க? எங்க அதே கட்டா உனக்கே ஷாக் அடிக்கும். எங்க தாத்தா இருக்கானே மகா கஞ்ச, விருதா களவாணி பைய. எங்க வீட்டு தோட்டத்துல கத்திரிக்காய் விளைஞ்சாலும் ஊரா விட்டு கத்திரிக்காய் திருட்டி வந்ததுதான் குழம்பு வைப்பான். அந்த பட்டிக்காட்டுக்கு அப்பதான் முத முத கரண்ட் வந்தது. கரண்ட்னாலே என்னன்னு தெரியாத அந்த ஜனங்களுக்கு ஒரே கொண்டாட்டம். ஏஞ்சித்தப்போ இந்த விளக்கே எப்படி எரியும்? வெள்ளக்காரங்க மன்னனை எதுக்கு எப்படி விடுவானுங்க? யாரா இவன்? பட்டிக்காட்டங்கிறது சரியா தானே இருக்கு. அதுல வர்ற கொழாயி பட்டணத்துல இருந்து மன்னனை ஊத்துறாங்கடா, அது இங்க வந்து ஜெயிலுன்னு எரியுது. ஏன் மன்னன் விடுறவர அப்படித்தானே? ஆமா ஆமா. 24 மணி நேரம் வருமா? விடாம 24 மணி நேரமும் தொடர்ந்து வரும். அண்ணன் அண்ணன் ஓஞ்சி அடிக்காதீங்க. ஓட்டம்ல இருந்து ஒளியிற போது மண்ணெண்ண, சிந்திர போது சீமண்ண. ஏன் இதுக்குள்ள போய் எப்படி திரி வச்சாக? ஆமா, உங்க அம்மா அமெரிக்காவிலேயே, உங்க அப்பா ஆப்பிரிக்கால போறாங்க, பெரிய விஞ்ஞான பிடிச்சாங்க. போங்கடா. ஏண்டா, உங்க அம்மா அம்மிக்கு பதிலாம் ஒரு தரையில அரைக்கிறாளா? போங்கடா 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 போங்கடா. இந்தாங்க. என்னடா சீமன் ஆயிட்டு வாங்க. இதுல சீமன் வாங்கிட்டு வருதா? இத விட பெருசா எடுத்தாளா? ஆமா, இதுல வாங்கி கொடுத்த ஒரு மாசத்துக்கு வளைக்கிறது சொல்லுவீங்க, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இந்தாங்க இது போதுமா? இதா பெருசு? பானை எடுத்து வாடி. எதுக்கு? மண்ணெண்ண வாங்குறதுக்கு தானே? இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சிட போகுது. சத்தம் போடாத, இரும்பு வெட்டுற கத்திரிக்கோள் எடுத்தா. அச்சக்குன்னு ஒரே விட்டு உறிஞ்சல உருவான மன்னனையே. நீ என்ன பயமுறுத்துற? எங்க ஆத்தாவதைகள்ரா? வேண்டாண்டா. ஏண்டா? எனக்கு ஷாக் அடிக்கும் போல இருக்கு. இதுக்கு தாண்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிறல. கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பொண்டாட்டி டிவி கப்பா, ரேடியோ கப்பா, இதுக்கெல்லாம் கரண்ட் வேணும்ல? நீ ஏண்டா பெருமை சொல்ற? ஏதோ உங்களுக்கு கல்யாணம் ஆனா நானும் அப்படியே ஓசில. எதே அண்ணி கையால கஞ்சி தண்ணி சாப்பிட்டுக்கிட்டு காலம் பூரா அவங்க கூடவே இருந்தலாம்னு நினைச்சேன். நீ கொஞ்சம் தள்ளியன் இல்ல, மகா தேஞ்சரான போயலா இருப்பா இருக்க. எனக்கு எதுக்கு நான் கல்யாணம்? நானே கைத்தொழிலே கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. எனக்கு விவரம் தெரிஞ்சல இருந்து கைத்தொழில் கைத்தொழில் சொல்லி நீ கைத்தொழிலே மாஸ்டரா இருக்கண்டா? ஐ ஆம் த கிரேட் மாஸ்டர் ஆஃப் மார்னிங் ஸ்டார் ஜூனியர் காலேஜ். என்னப்பா சிரிப்பு? கைத்தொழில்னா அவ்வளவு கிளம்ப போச்சா? கைத்தொழிலோட மகிமை தெரியுமா? ஜப்பான்காரன் எடுத்துக்கங்க, ஆள் குள்ளந்தான், ஆனா உலகத்திலேயே நம்பர் ஒன். காரணம் என்ன? கைத்தொழில் தான். ஏய், கைத்தொழிலே கை கிடையாது செய்யறா, கைத்தொழிலே எலக்ட்ரானிக் பொம்மை செய்யறா. அது மட்டுமா, ஒரு பேப்பரையும் வேஸ்டா விட மாட்டான், அதையும் பொம்மையாக்கி காசு ஆக்கிடுவான். அமெரிக்கா காரணம் எடுத்துக்க, அவளும் கைத்தொழில். யோ, இங்க நான் வாத்தியாரா நீ வாத்தியாரா? நீங்க தான். அப்புறம் என்ன? உங்களுக்கு வாய வலிக்கு மேல கொஞ்சம் ஒத்து ஊதலான்னு. இங்க ஊதாத, கல்யாணத்துல போய் ஊது. சரி சார், நம்ம அருண் கூட அப்படிதான் சார். எப்ப பார்த்தாலும் கைத்தொழில் கைத்தொழில்னு எதையாவது செய்துட்டே இருப்பான். ஆமா சார், ஆல் இண்டியா மாணவர் கைத்தொழில் போட்டிக்காக எலக்ட்ரானிக் பொம்மை ஒன்று செஞ்சிருக்கேன் சார். மிஷின்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார், ஆனா மரத்துல பொம்மையோட தலைமனு தான் சார் செய்யணும். வெரி குட், அப்படித்தான் இருக்கேன். நான் லீவு தரேன், செஞ்சு எடுத்துருவா. சரி சார்.
சார் சார் பொம்மைக்கு தலை செய்யணும் சார், அதுக்காக தான் சார் வரமாட்டேன். முதல்ல நீக்கிறாங்க இல்ல வாங்கலே வெட்டிடுவேன். இறங்கல இருட்டு நேரத்தை இங்க பண்ற இல்லங்க பொம்மைக்கு பொம்மையா பொம்மையா அப்படியே சுட்டு சுடுகாடுக்கு போனா அங்கதான் ஒருத்தரும் ஒண்ணும் கேட்க மாட்டான். முடிக்கிற முடிய பாரு ஓடங்கிறேன். என் யாகத்தில் மண்டி கிடக்கும் குகையே ஆணையிடுகிறேன். நான் உருவாக்கிய குழந்தைக்கு அரணாக இருக்கும் அவன் எண்ணங்களை சுமந்து அவன் ஆசைகளை நிறைவேற்றேன். ஓ குகையே போ. சார் இதுல இருக்க சுச்சத்தட்டினா இந்த பொம்மை நடக்கும். எவ்வளவு தூரம் வேணா நடக்கும். இப்ப பாருங்க சார். இந்த மெட்டல் ஷீட் பொம்மையோட பேலன்ஸ் கண்டு வச்சிருக்கேன் சார். கையங்காலம் பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்கேன் சார். தலைமட்டம் மரத்தினால செஞ்சிருக்கேன் சார். இதை யாராவது தொட்டாலோ இல்ல தடுத்தாலோ நின்னுடு சார். ஆட்டோமேட்டிக்கா உடனே இது கையில இருந்து ஆக்சா பிளேடு வரும் சார். இது எதிரில எந்த பொருளா இருந்தாலும் சரி இருமா இருந்தா கூட அதை அறுத்துரும். இப்ப பாருங்க சார் இந்த பென்சில் அறுக்க போகுது. பாருங்க சார் எவ்வளவு சீக்கிரம் பென்சில் துண்டா விட்டுடுச்சு. வெரி குட். இந்த போட்டியில உனக்கு தாண்டா முதல் பரிசு அடக்கி என்னோட உழைப்போட பலனை நான் இன்னைக்கு தாண்டா அடைஞ்சேன். இப்படி ஒரு மாணவன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் லீவ் விட போறேன். வீட்டுல போய் கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்துங்க. அறிவே King Solomon had 1,000 wives. That is the reason why he always missed the morning train in kissing them all goodbye. Meet me tonight in the moonlight, darling. Meet me tonight all alone. Leave, baby, leave. Hey, என்னடா இது சின்ன பையன் மாதிரி அந்த பொம்மை கிட்ட போய். டேய் அந்த பொம்மைனா எனக்கு உயிர்டா. இனிமே அது என்னென்ன வேலை செய்ய போது பாரு. எங்க வர அந்த பையன்?
இந்த கம்பார்ட்மெண்ட்டையே பெட்ரூம் ஆக்கியிருப்பேன்.
இந்த பொம்பளைகளே இப்படிதான் ஆரம்பத்துல சீம்பாங்க அப்புறம் அப்பா அப்பாப்பா மச்சி என் பேரு ரங்கு நாங்க எதிரையும் கேப்போம் பங்கு ஏண்டா என் பேரு ஜெகன் எங்க அண்ணன் குட்டிமணி என் தம்பி தங்கதுரை என்கிட்ட வந்து என் புண்டாட்டிய பங்கு கேட்கறீங்களாடா சூப்பர் ஸ்டார் படமா ஆமாண்ண அண்ணே படம் பாக்குறது தான்டா ஊர்ல இருந்து வந்திருக்கேன் அஞ்சு ஷோ பாப்பீங்களா ரொம்ப நாளா படம் பார்க்காம இருக்கேன் இன்னைக்கு சேர்த்து வச்சு அஞ்சு ஷோவும் பாத்துறேன் அண்ணே அண்ணே யாருண்ணே இது உங்க ஒய்ஃபா ரொம்ப அழகாக போட்டா சின்ன பையங்க பாக்குறதுக்கு பாவமா தெரியுது சின்ன பையனா அவன் உன்னை பார்த்த பார்வையிலே பாதிய சாப்பிட்டான் வா போலாம் நல்லா இருக்கணும் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் என்னப்பா அங்க என்ன கசம் சார் ஒண்ணு பண்ணிக்க டைம் ஆகிட்டே இருக்கீங்க ஆறு மாசம் ஆச்சுங்க மானி ஷோ பாத்து மானி ஷோ படம் பாக்குற ஜோர்ல விருந்து மறந்துடாதீங்க மத்தியான சாப்பாடு இங்கதான் ஐயோ மேஜிக் ஷோவையும் அப்படியே பாத்துட்டு வந்துடலாம்னு அடப்பாவி ஒரு நாளைக்கு எத்தனை ஷோ உடம்பு கெட்டு போயிடும்ப்பா இன்னைக்கு அஞ்சு ஷோவையும் பாத்துடலாம்னு அஞ்சு ஷோவா ஓ அதுவா கல்யாணம் ஆன புதுசுல நாங்க ஆறு ஷோ பாத்துருக்கோம் இல்லையா லட்சுமி ஐயோ கண்ணடிங்க முன்னாடி அது தூசுடி அண்ணே அங்க பாருங்க ஊருக்கு போனோம்னு சொன்னல போயிட்டு வா போன வாரம் தானே ஊருக்கு போயிட்டு வந்தேன் சினிமா போடா எல்லா படமும் பாத்துட்டேனே எல்லா படமும் பாத்துட்டேனே இன்னொரு வாட்டி போய் பாடுறா மூணு வாட்டி பாத்துட்டேனே மூணு தடவை அடிக்காதீங்க அடிக்காதீங்க அவசரப்படாதீங்க ரூமுக்குள்ள போய் பாருங்க
சக்கரா செட்டப் பண்ணிருக்கேன். அப்பா போயிட்டான். தம்பி விட மாட்டீங்களே, வயசான காலத்துல கோயில் குளம்னு போய் தொலை வேண்டியதானே. என்ன என்ன வேணும்? நானும் இவரும் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மானி ஷோ பார்த்துட்டு வரலான்னு. என்னாச்சு? அவங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்களா? இந்த வயசுல எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க. அந்த மாதிரி நாம ரெண்டு பேரும். என்னாச்சு உனக்கு? சின்ன வயசுலயே அம்மாவை இழந்துட்டேன். வளரும் போதே எங்க அப்பா சாமியார எங்கேயோ போயிட்டேன். நான் தான், நான் தான் உனக்கு அம்மா அப்பா எல்லாம். எப்பவுமே நீங்க என் கூடவே தான் இருக்கணும். தேவி, மிலிட்டரியில லீவு கிடைச்சா அவன் ஆளா பறப்பான். ஆனா நான் மட்டும் ரூம்லயே அடைஞ்சு கிடப்பேன். என் ஆம்பளையான்னு எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. அது கூட பொறுத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? உனக்கு தேவி சரி சரி கமா பாத்தியா பாத்தியா, பையன் கூட என்ன வேலை பார்த்து வச்சிருக்கிறான். ஆமா, நான் ஆர்மியில 24 மணி நேரமும் உன்னையே நினைச்சுட்டு இருந்தனே. நீ எப்படி இருந்த? நான் மட்டும் என்னவா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒவ்வொரு செய்தியும் உங்க கண் முன்னாடிதான் நடந்தது. எப்படி எப்படி? அதுவா? அம்மா, தினமும் காலையில நீ எத்தனை மணிக்கு குளிப்ப? சரியா 8 மணிக்கு. அதானே பார்த்தேன் கேம்ப்ல தினமும் காலையில 8 மணிக்கு. அதான் நீ குளிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். காலைங்கள் சத்தம் கேட்டு போய் பாருங்க. போங்கண்ணா. புரிஞ்ச வேண்டாம். ஐயோ, அது சேலைங்க. ஏன் லுங்கி பெரிய சேலை வச்சிருக்கா? நீங்க தான் சேலமா லுங்கி வச்சிருக்கீங்க. விடுங்க. உங்க ஃப்ரெண்டு தான் சார். எனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல நீ யாரு? உங்களுக்கு 1000 ஃப்ரெண்ட் இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீங்க தான் சார். ஜனா வைத்தவலி, நீயா? சரி, நான் வரேன் சார். ஏண்டா? அன்பான ஃப்ரெண்டு ஆசையா கட்டி தழுவலான்னு நினைச்சேன். உன்னை கட்டி தழுவுறதுக்கு ஏற்கனவே ஒரு ஆள் இருக்காங்கிறத மறந்துட்டேன். இந்த தடயங்கள் எனக்கு ஞாபகப்படுத்திருச்சு. நடத்துங்க சார். ஜனா வைத்தவலி ஜனா, மறந்துடாத. என்ன விளையாடுறீங்களா? அங்க குறிங் குறிங்குது, இங்க ட்ரிங் ட்ரிங்குது. ஒண்ணு பயம் இருக்குல்ல. ஹலோ, யாரு? ராஜாராம் பேசுறேன். ராஜாராமா? என்ன ராஜாராம்? ராஜா இன்னைக்கு சாப்பிட வரானா? ஒட்டகத்தோட கதை தெரியுமா உனக்கு? பாலைவனத்துல தண்ணி கிடைக்காதுன்னு 6 மாசத்துக்கு வேண்டிய தண்ணிய ஒரே டயத்துல குடிச்சிட்டு சேர்த்து வச்சுக்குமா. அதே மாதிரி
ஆறு மாசமா கேம்ப்ல நான் தாகமா இருந்தேன். அத சேர்த்து இப்போ என்ன விடுங்க, நான் குளிக்க போறேன். ஏய் தேவி, 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 என்னங்க இது? இப்ப நான் சொல்றது கேக்கல, எனக்கு கெட்ட கோவம் வரும். அப்படியா? கிங்கு மகன் கிங்கு, என்கிட்ட அவன் வம்பு. இப்ப கட்டிக்க என்ன செய்வ? என்னப்பா கட்டிக்கணும்? அஞ்சாவது ஷோ புல்லு. இடையில் அமுதம் சுரக்குமோ, தலைவி மனதில் கருணை பிறக்குமோ, அருகும் இடையில் அமுதம் சுரக்குமோ, சந்தானமே சௌபாகியமே, முந்தான சிந்தோடு பந்தாடலாம் ஓடிவா. இதுக்கு ராஜா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? கண்ல தூசு பாரு. எங்க? வெளியில போயிட்டு வர. அப்புறம் நேத்து பார்த்தது சாதாரண படம், இன்னைக்கு பார்க்க போறது 3D படம். நீ ரெடி?
சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர ஜெய ஜெய என்னம்மா ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர 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 ஹர ஹர சங்கர ஜெய ஜெய லக்ஷ்மி வாமா வா ஜனார்தன் சுவாமி சாந்தி ஹோமத்துக்கு ஏற்பாடு செய்யணும் சாந்தி ஹோமம் ஏற்பாடு செய்யற அளவுக்கு இந்த உலகத்துல அப்படி என்ன கெடுதல் நடந்துச்சு அத நான் தெரிஞ்சுக்கலாமா அந்த சன்னதி தெருவுல இன்னைக்கு நம்ம பசு அது யார் வீடு கோடீஸ்வரர் ராஜாராம் வீடு அந்த வீட்டுல ஒரு தீய சக்தி இருக்கு அது சாதாரண சக்தி இல்ல இந்த கலியுகத்துக்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு வல்லமையான சக்தி உடனே யாகத்துக்கு ஏற்பாடு செய் ராத்திரில என்ன மம்பட்டிய பிடிச்சு வெட்ட சொல்றேன் இதுதான் எனக்கு வேலை என்ன என் செல்லத்துக்கு உடம்பு சரியில்லையா நான் என்ன மனுஷியா இல்ல எந்திரமா தேவி என்னாச்சு என் பேர் ஜெகன் உன் புருஷன் தெரியவில்ல என்னடி எல்லு எதிரில் இருக்குது பாரு உணர்ச்சியே இல்லாத போட்டோ இனிமே நீ அதைத்தான் தொட்டு பார்க்க முடியுமே தவிர என்ன தொட முடியாது ஓடி
உன் புருஷன்கிட்ட ஒண்ணு சொல்ல போறியா? என்ன சொல்லுது? எது சொல்லுது? சரியான திருப்திப்படுத்தலையா? சொல்லுடி, ஏன் இப்படி செய்ய? ஐயோ, நான் எப்படி இங்க சொல்லுவேன்? ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன்? நீ இப்ப சொல்லல, என் பொண்ணத்தான் பார்க்க முடியும். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. என்ன தொடாத, இனிமே இந்த வீட்டுல ரெண்டு நடப்பணம் தான் இருக்கும். சுவாமிஜி சொன்னார், அந்த வீட்டுல ஏதோ தீய சக்தி இருக்கு. உன் மனைவியும் அந்த பையனை பத்தி ஏதோ சொல்றாங்க. அப்போ அந்த வீட்டுல இருக்க தீய சக்தி அந்த பையன் ராஜாவே தான். எஸ், இது சாதாரண விஷயம் இல்ல. உடனே இந்த விஷயத்த ராஜாராம் கிட்ட சொல்லி ஆகணும். வா, கம் ஆன், குயிக். Thank you.
என்னடாச்சு இந்த ஊர்ல? என்னடா இதெல்லாம்? முதல்ல ராஜாராம் வீட்டுக்கு போலாம் வாடா. ஐ சே கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். என்னடா இது, நடுராத்திரி வந்து கதை சொல்றீங்க? என் பையனாவது பேயாவது பிசாசாவது? இல்லைங்க, தேவி கூட ராஜாவை பத்தி சொன்னது உண்மைதான். ஆமாம்ப்பா, தேவி அவங்க அப்பா 6 வயசுல எங்கிட்ட விட்டுட்டு எங்கயோ சாமியார போயிட்டாரு. 15 வருஷமா அவர் இந்த பக்கம் வந்து கூட பாக்கல. அவளை என் சொந்த மாலா வளர்த்து உனக்கு கட்டி கொடுத்தன் பாரு, அந்த நன்றிக்கு அவனும் பேசுறான். அது இல்லைங்க, உங்க பையன் மேல எங்களுக்கு என்ன கோபம், அந்த சுவாமிஜிக்கு என்ன கோபம்? அந்த வவ்வால் பச்சை குத்து நமக்கு யாரு, எதுக்காக இதை வழிமறிச்சு அடிக்கணும்? அந்த வவ்வால் பச்சையை நாங்க பார்த்ததும் ஏன் எங்க பார்த்து பயந்து ஓடணும் சார்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே இருக்கு. யாரெல்லாம் உங்க பையனை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் ஆபத்து வருது சார். நீங்க என்ன பத்தி தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, உங்க சித்தப்பா சிவனேசனோட சாவலியும் ஏதோ மர்மம் இருக்கு. சார் இனிமே நீங்க ரெண்டு பேரும் என் கண் முன்னாடி நிக்காதீங்க, வெளியே போங்க. இந்த சின்ன வயசுல ஆண்டவன் உனக்கு ஏன் இந்த வயிற்று வலியை கொடுத்தான்னு நான் வருத்தப்பட்டேன். இப்ப சொல்றேன், இது ஆண்டவன் உனக்கு கொடுத்த சரியான தண்டனை. ஏதா எங்க மனசெல்லாம் இப்படி நோக்கடிக்கிற பாரு. It's all right. Take it easy. கண்டவங்க கண்டுபிடி பேசுவாங்க, இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா? போ போய் ராஜா எங்க இருக்கான் பார்த்து அவன் ஏதாவது சாப்பிட்டான் கேடு. போ ராஜா, உங்க அம்மா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான்னு டாக்டர் சொன்னார். ஹார்ட் அட்டாக்ல இறந்து போற அளவுக்கு உங்க அம்மாவுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நான் சொன்னதுக்கு ஏதாவது நோய் இருந்துதான் ஹார்ட் அட்டாக் வரணுங்கிறது இல்ல. அந்த ரூம்ல எதிர்பாராத நிகழ்ச்சியையோ பயங்கரமான சம்பவத்தையோ பார்த்து இதயம் வெடிச்சு இறந்திருக்கலாம்னு டாக்டர் சொன்னார். ராஜா உண்மையை சொல்லுப்பா, அந்த ரூம்ல அப்படி என்னதான் நடந்தது? உங்க அம்மா இதயம் வெடிச்சு சாகிற அளவுக்கு என்னப்பா நடந்தது? தயவு செஞ்சு சொல் ராஜா.
ராஜா 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 ராமா ஜெகத் வா கூட்டம் சொல்லுங்க வைத்த வழி டாடி டாடி கீழே இருக்க போக்கிலேயே அவளை விட்டுடு எல்லாம் சரியா போயிடும் ஜெகன் உன் கோபம் எனக்கு புரியுதுப்பா என்ன செய்யறது ஒட்டு புள்ளிலேயே தட்டி விடுறதுக்கு உறவுப்பா ஐ எம் சாரி ஜெகன் என்னுடைய குழப்பங்களும் உன்னுடைய துன்பமும் தீர்றதுக்கு நாம உடனே ஒரு வழி கண்டுபிடிச்சாகணும் எனக்கு என்ன செய்யறது எதை நம்புறதுன்னே தெரியல எனக்கு அவனுக்கு ரத்த சம்பந்தம் இல்லதான் ஆனா மடியில என் தோள்ல என் உள்ளத்துல
பதினெட்டு வருஷம் பந்தம் சுவாமி, பதினெட்டு வருஷம் பந்தம். சாந்தி சுவாமி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அந்த குழந்தை முகத்துல இவ்வளவு கொடூரம் இருக்கா? ஒரு ஐந்தறிவு ஜீவன் கண்டுபிடிச்சத என்னால கண்டுபிடிக்க முடியல சுவாமி. இதுக்கு என்ன பரிகாரம்? அவகிட்டதான் கேட்கணும். நான் மட்டும் கேட்டா போதாது. இந்த உலக மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே சமயத்துல கேட்டா அந்த சக்தி வராமலா போயிடும். அவ வரணுங்கிறதுக்காகத்தான் நான் இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு சாந்தி ஹோமத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கேன். அதுல சமய துறவிகள் எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பத்திரிகையில கூட மக்களுக்கு அவங்க எல்லாரும் ஒரே சமயத்துல பிரார்த்தனை செய்யணும்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இதை ஏன் தெளிவா சொல்லலன்னா, இதை பார்த்து மக்கள் குழப்பமும் பீதியும் அடைஞ்சிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான். சுவாமி, மூடு மந்திரமா இருக்கிற இந்த பையன் யாரு? இவன் முடிவுதான் என்ன? இத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. கொல்லிமலையில 140 வயசு சாமியார் ஒருத்தர் இருக்காரு. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல, மரம், பட்டு போன மரம். ஆத்திரா சுவாமி. யாரது யாரது யாரு? எங்க வராதீங்க, யாரு எங்க வராதீங்க. உங்க உயிருக்கு ஆபத்து போயிருங்க. சுவாமி சுவாமி சுவாமி, என்கிட்ட வராதீங்க, போயிடுங்க போயிடுங்க. சுவாமி, எனக்கு ஒரு வினோதமான பையன் இருந்து வேதனையை கொடுத்துட்டு இருக்கான். அவனை பத்தி உங்ககிட்ட கேட்கத்தான் நாங்க வந்திருக்கோம். பையனுக்கு 18 வயசா? ஆமா சாமி. இங்க இருந்து 21வது மைல்ல இருக்கிற அதாவது ஆஸ்பத்திரியில தானே தத்தெடுத்தீங்க? ஆமாங்க. கடவுளே, அது உங்க கிட்டயா இருக்கு? ஆமா சாமி. அவ யார் சாமி? அது யார் சுவாமி சொல்லுங்க சாமி, அது யாரு? ஒரே குழப்பமா இருக்கு, சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. அந்த சொல்லிடுறேன். அவ யாரு? அவ யாரு? அந்த உண்மையை சொல்லிடுறேன். சுமார் 110 வருஷங்களுக்கு முன்னால இதே இடத்துல என் குருநாதர் ஈசனின் அருள் வேண்டி கடும் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்ப எனக்கு 25 வயசு. இறைவனுக்கு பூஜையையும் என் குருநாதருக்கு பணிவிடைகளையும் செஞ்சிட்டு நானும் தியானத்துல ஈடுபடுறது வழக்கம். ஒரு நாள் ஓம் சிவாய நமக, 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 ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. இறைவா, என் மனக்கண்ணில் நான் கண்ட காட்சி உண்மைதானா? சுவாமி நமக, சுவாமி. மகாதேவனை உச்சாடனம் செய்தபடி மகத்தான தவத்தில் ஈடுபட்டிருக்கும் என்னை ஏனடா அழைத்தாய்? நான் தங்களின் திருவருளால் சிவபெருமானின் தரிசனத்தை கண்டேன் சுவாமி. என்ன, பரமனை பார்த்தாயா?
உறக்கத்தில் கண்ட கனவா அல்லது விழித்திருக்கும் போதே ஏற்பட்ட பிரம்மையா? இல்லை சுவாமி, உண்மையைத்தான் கூறுகிறேன். அந்த பரமானந்த சுகானுபவத்தை எப்படி சொல்லுவேன்? ஆயிரம் கோடி சூரியர்களை உருக்கி வார்த்தது போன்ற ஒளி பிழம்பு, ஆதியந்தமில்லாத ஜோதி சுடர் என் கண்முன்னே தோன்றியது. போது, நிறுத்து உன் பிதற்றலை. ஜோதியாம் சுடராம், 50 ஆண்டு காலம் கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கும் எனக்கு காட்சி கொடுக்காத இந்த சிவன் இவனுக்கு அருள் புரிந்தானாம், அதை நான் நம்ப வேண்டுமாம். அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. இதோ பாருங்கள், ஒளிவடிவாக வந்து எனக்கு அருள் புரிந்த பெருமானே, அந்த அற்புதத்தை என் குருநாதர் அடியும்படி செய்யுங்கள். சுவாமி, பார்த்தீர்களா சுவாமி, இவையெல்லாம் தங்கள் அருளால் என்னை ஆசீர்வதியுங்கள். என் பக்தியில் என்ன குறை கண்டா? ஏன் எனக்கு காட்சி கொடுக்காமல் துரோகம் செய்தாய்? நான் செய்த தவம் உனக்கு போகவில்லையா? சொல், சொல். இப்பொழுதே என் ரத்தத்தை நெய்யாக்கி உனக்கு அபிஷேகம் செய்கிறேன். சாதிக்கின்றாய், இந்த இரத்த வாடை உனக்கு போதவில்லையா? இதோ என் அங்கங்களையே துண்டு துண்டாக வெட்டி எடுத்து உனக்கு அவிர்ப்பாகமாக அடிக்கிறேன். அப்பொழுதாவது பதில் சொல்வாயா? சாமி, சர்வேஸ்வரா, பரமேஸ்வரா, இன்னும் உனக்கு இரக்கம் பிறக்கவில்லையா? எந்த வகையிலும் உன் தரிசனம் எனக்கு கிடையாது என்கிறாயா? அப்படியானால் நான் கற்ற வேத இதிகாசங்கள், புராண சாஸ்திரங்கள் இத்தனை ஆண்டு காலம் உன்னை ஜபித்த ருத்ரகோடி மந்திரங்கள் அத்தனைக்கும் என்னதான் பயன்? நீ பதில் சொல்ல மாட்டா, நீதி உன்னிடம் எதிர்பார்க்க முடியாது. உன் சகஸ்ர நாமத்தை உச்சரித்து உருட்ட இனி இந்த ருத்ராட்ச மாலைதான் எனக்கு. உதர வந்தனத்திற்கு உதவும் ஊன்றுகோல் இனி எதற்கு? இனி எதற்கு? நெஞ்சிலே ஈரமே இல்லாத உன்மேல் நீர் தெளிக்க இந்த கமண்டலம் தான் எதற்கு? மண்டை ஓட்டில் மாலை தரித்த மதோன்மத்தனே, பேய்களோடு சுடலையிலே சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கும் சித்தனே, அந்த பேய்களையே உனக்கு எதிராக ஆட வைக்கிறேன் பா. 8 திசைகளிலும் பேய்களை கட்டி வைத்து பின்னை முட்ட நெய் சொரிந்து நான் செய்த வேள்வியின் பலனை எல்லாம் அந்த பேய்களுக்கே தந்துவிட்டேன். நான் செய்த தவம், யாகம், தியாகம் இவற்றின் சக்திகள் எல்லாம் அந்த பிசாசுகளுக்கே போய் சேரட்டும். ஒள்ளிவாய் பேய்களும் குரளை பேய்களும் என் பூஜையின் பலனை பூரணமாக பெற்று வல்லமையோடு இந்த மண்ணுலகை வலம் வரட்டும். மந்திரங்கள் எல்லாம் ஊக்குரம் கொண்ட அந்த சைத்தானுக்கு சமர்ப்பணமாகட்டும். Ha 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 ha
ஆண்டு காலம் கடும் தவம் புரிந்தும் நீ தராத பலனை ஐந்து வினாடியில் சாத்தான் என கருளிவிட்டான் பா. இனி இந்த அண்ட சராட்சரங்களை எல்லாம் பேய்களின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து அடக்கி காட்டுகிறேன். குருதேவா வேண்டாம், இந்த விபரீத எண்ணத்தை விட்டுவிடுங்கள். அன்பே வடிவான இறைவனை பக்தியினால் தான் பார்க்க முடியும், ஆணவத்தால் அடைய முடியாது. சிவனிடம் வரம் பெற்ற மமதையில் குருவிற்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்து விட்டாயா? என் ஆணவத்தினால் தான் சிவன் காட்சி தரவில்லை என்கிறாயா? வர வேண்டாம், இனி அந்த ஈசன் வரவே வேண்டாம். சுவாமி, இனி நீயும் என்னோடு வந்துவிடு. செயலற்ற உன் தெய்வத்தை விட்டுவிட்டு குருவிற்கு உதவிய சாத்தானுக்கு துணையாக நீயும் வந்துவிடு. இல்லை இல்லை, அது நடக்காது, நடக்கக்கூடாது. வெற்றிக்க நிமலன் சற்று உற்று பார்த்தால் சாத்தானின் சக்திகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும். என்னிடமே சவால் விடுகிறாயா? சொல்லுகிறேன் கே. சூரியனும் சந்திரனும் வியாழனும் சனியும் முதலான எட்டு கிரகங்களும் என்று ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்றனவோ அன்று எந்த இடத்தில் பூமத்திய ரேகையும் தீர்க்க ரேகையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொண்டிருக்கின்றனவோ அந்த இடத்தில் சாத்தானை பிறக்க வைத்து இந்த உலகத்தை அதன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து காட்டுகிறேன் பா. நெல் இந்த கோட்டை தாண்டினால் என் கோபத்தி உன்னை எரித்துவிடும். இந்த உண்மையை நீ எவரிடமாவது சொன்னால் அக்கணமே உன் உயிரை நீ இழப்பாய். உனக்கு துணிச்சல் இருந்தால் அண்ட சராச்சரங்களையும் உருவாக்கும் அந்த ஈசனின் சக்தியை கொண்டு நான் உருவாக்கப் போகும் சாத்தானின் குழந்தையை தடுத்து நிறுத்தடா, தடுத்து நிறுத்து. சாமி, நடந்ததை சொல்லுங்க, இனி அவனை பத்தி நடக்க போறத சொல்லுங்க. வைத்தீஸ்வரன் கோயில் உழைச்சுவிடு. எரியல Jangan.
ஜெகன் ஜெகன் ஐயா ஐயா ஏன் எழுங்க ஏன் என்னாச்சுங்க ஐயா என்னவே ரத்தம் ஐயா ஐயா என்ன சார் ரத்தம் I am sorry. இவ்வளவு தூரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராஜா அங்க தனியா இருக்கிறது எனக்கு சரியா படல. நான் உடனே புறப்பட்டு போறேன். நீங்க ரெண்டு பேரும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் எல்லா விவரங்களும் தெரிஞ்சிட்டு வாங்க. நீயும் அவங்க கூட போற. I say, go with them. மணிக்கம் சீக்கிரமா வந்து வண்டியில் ஏறு. Come on, quick. மணிக்கம் என் நிலைமைய பாத்தியாடா? 15 வருஷமா எங்கடா போய் தொலைஞ்ச? என் வம்ச வித்தியாகனுங்கிறதுக்காக ஒரு குழந்தைய தத்தெடுக்க சொன்னேன். இப்ப என் குடும்பம் நிம்மதி எல்லாமே போச்சேடா. நான் உயிருக்குயிரா வளர்த்தேனே என் மகன், அவன் ஒரு பேய்டா பேய். பேய் இல்லடா, இந்த உலகத்தையே காக்க வந்த உன்னதமான சைத்தான்டா. ஆமா, அது தெரிஞ்சுதான் உன்னை தத்தெடுக்க சொன்னேன். இப்ப சொல்றேன்டா, எங்க சாஸ்திரப்படி சூரிய குலத்துல பிறந்த உன்னாலதான் அவன் வளர்க்கப்படணும். நான் ஏன் 15 வருஷமா இந்த காட்டுல சாமியாரா சுத்திக்கிட்டு இருக்கேன்? செத்து போன அந்த கொல்லிமலை சாமியார்கிட்ட இருந்து எவன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வரானோ அவனை க்ளோஸ் பண்றதுக்காகத்தான். எனக்கு நீ முக்கியம் இல்ல, என் மகளே எனக்கு முக்கியம் இல்ல. உன்னையும் கொண்டுட்டு அந்த வைத்தீஸ்வரன் கோயில இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக எவன் ஓலச்சோடி தேடி போறானோ அவங்களையும் கொல்ல தாண்ட ஐயா போய் சேர்ந்து பாருங்க. நீ வேற நேர பத்து ஓட்டு. வயிற்று வலி தாங்க முடியல. ஜனாயா ஆஸ்பத்திரி சேர்த்து பார்த்துட்டு காலையில போலாமுங்க. நான் பார்க்கல ஆஸ்பத்திரியா. போப்பா சார், நான் இந்த நேரத்தில் யாருக்கும் ஜோசியம் பார்க்கறதில்ல. பிளீஸ் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உட்காருங்க. பேரு நட்சத்திரம் எல்லாம் கொடுங்க. ஜெகத் அங்க பாடுற அந்த கர்ண பிறக்கும் போதே கவச குண்டலத்தோட பிறந்துட்டான். இந்த பிபி ஜன பிறக்கும் போதே வைத்த வழியோட பிறந்துட்டான். ஆனா அந்த கர்ண சாகரத்துக்கு முன்னாடி கவச குண்டலத்தை கழட்டி கொடுத்துட்டான். இந்த பிவி ஜன வைத்த வழி இந்த வழி என்ன கொண்டுடலான்னு பாக்குதுரா. ஆனா நான் அதை ஏன் மாத்திடுவேன்? நான் தற்கொலை போய் அப்படியெல்லாம் பேசாதடா. இன்னைக்கோ நாளைக்கோ என்ன ஒரு மொழி கயிறு தாண்டா தாங்க போகுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார், இது வரைக்கும் ஒரு ஆள் பேரை சொல்லி நான் ஜாதகம் இல்லைன்னு சொன்னதே இல்லை. இந்த பையன் பிறந்தப்ப ஏதாவது விசேஷ நிகழ்ச்சி நடந்ததா? ஆமாங்க, 18 வருஷங்களுக்கு முன்னாடி 8 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் சந்திச்ச அன்னைக்கு. அப்படின்னா இந்த பையன் சாதாரண ஆள் இல்ல. இருங்க வர்ற.
ஓடி வந்தானுங்களா, யாராவது எகிரி குச்சி ஓடினானுங்க, தடுத்தானுங்க, கையில குத்திப்பட்டு ஓடி போட்டானுங்க. இது நமக்கு ஒண்ணு புதுசு இல்லடா, இனிமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? நாலிரண்டு கிரகங்கள் சேரும் நாளில் நடுரேகை இடரேகை கூடும் போதில் ஒண்ணுமே புரியலீங்களே, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எட்டு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டுல சந்திக்கிற அன்னைக்கு பூமத்திய ரேகையும் தீர்க்கரேகையும் சந்திக்கிற இடத்துல சினம் கொண்ட ஆறு விரலுடைய ஒருவனால் படைக்கப்பட்டு சூரிய குலத்தில் பிறந்த ஒருவரால் வளர்க்கப்படுவார். இவன் யாருடன் உறவு கொள்கிறானோ அங்கெல்லாம் சைத்தான் கரு உருவாகும். அந்த கருவை அழிக்கின்ற சக்தி இந்த பூலோகத்தில் எவருக்குமே இல்லை. அவனுடைய 18வது வயதில் மகாளய அமாவாசை அன்று சூரிய உதயத்திற்குள் ஒரு பெண்ணோடு உறவு கொண்டு விட்டால் ஈரோடு லோகத்தை படித்த ஈசனும் இவன் முன் மண்டியிடுவான். இவன் அதை சொல்ற சக்தி எங்களுக்கு இல்லைங்க, ஏன்னா அவன் மனுஷனே இல்ல. அங்க பாரு, இன்னைக்கு தான் மகாளய அமாவாசை, ராஜாவுக்கு இப்ப 18 வயசு. இன்னைக்கு அவனை விட்டுட்டோம்னா நீ என்ன பத்தி கவலைப்படாத, நாம உடனடியே அவனை போய் தடுத்தாகணும். ராமாயணத்துலதான் படிச்சிருக்கேன், இன்னைக்கு நான் நேர்ல பாக்குறேன். உன்னுடைய புருஷன் ஒரு பயங்கரமான இடத்தை நோக்கி போயிருக்கான், அதுல அவன் ஜெயிச்சு மறுபடியும் நீயும் அவனும் இல்லற வாழ்க்கையில ஈடுபடணும். அதுதாம்மா ஏன் வரும் போமா, போ. நீ உன் புருஷனுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்க. தீர்காயுஷா இருக்கணும் ஜெகன். தாங்க முடியாத ஜெகன், என்னாச்சு? பெட்ரோல் தீர்ந்து போச்சுங்க. முதல்ல சொல்லி சொல்லிக்கூடாது ஜெகன். ஐயா நான் போய் வாங்கிட்டு வரேனுங்க. நீ போய் என்னைக்கு வர்றது? ஜனாவை பாத்துக்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். தண்ணி ஜனா ரெங்கா நான் நிறைவேற்றா, அந்த ராஜாவை நான் தடுக்கிறேன். என்னையா, எனக்கு எல்லாம் தெரியும்.
சூரிய உதயத்துக்குள்ள அந்த ராஜாவை நான் தடுக்கணும். இவர விட அவர்தான் முக்கியப்படா. நீங்க போகையா, நான் வரல. வெங்கலம், ஓகே. நானே கத்தியால என் கையை கிழிச்சு நல்ல உள்ளம் கொண்ட ரங்கனா உங்ககிட்ட நடிச்சேன். இதுக்கெல்லாம் காரணமானவன் யாரு? இந்த ஜனா. அவன் தண்ணி தண்ணின்னா அவன் மெண்ணிய முறிச்சு தூக்கல தொங்க விட்டான். அப்புறம் உன்னையும் நாசுக்கா தடுத்து பார்த்தேன், நீ அதை புரிஞ்சிக்கல. இப்போ உன் உயிர் என் கையில. Thank you.
ராஜா ஒரு பெண்ணோடு சேர வேண்டும். அவன் சேர்க்கையை தடுப்பவன் யாராக இருந்தாலும் அழித்து விடு. போ, உயிரற்ற வவ்வாலை உயிர் பெற்று போ. எந்த காரணத்தை கொண்டும் ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ அவனை நீ நேருக்கு நேர் எதிர்க்கிறார். போ, சீக்கிரம் போ. என் ஆத்மா அவன் கூட வந்துகிட்டே இருக்கு. தேடி வருவீங்க. சார்,
நாங்கெல்லாம் பத்திரிகை ரிப்போர்ட்டர் சார். சார், ஊரெல்லாம் ஒரே புரளியா இருக்கு சார். சாத்தான் வந்து ராஜாங்கிற பையனா பிறந்து வளர்ந்ததாகவும் அந்த தீய சக்தி அழிக்கிறதுக்கு உங்க மனைவி மேல தெய்வ சக்தி வந்து அவனை சூரியன் நோக்கி வீசி எரிஞ்சு சாம்பல் ஆக்கிட்டதாகவும் எல்லாரும் பேசிக்கிறாங்களே. ஆமா சார், அதுக்கேத்த மாதிரி அந்த ராஜாராம் வீட்டுல ஒருத்தருமே இல்லாம பேய் பிடிச்ச விடு மாதிரி இருக்கு. உண்மையா சார்? அம்மா நீங்களா சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. என்னால எதுவும் சொல்ல முடியாது. அது இல்ல சார், வந்து சார் பிளீஸ். நடந்த யுத்தத்தில் மீண்டும் தர்மமே வென்றது.